ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்காக நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு கமலை கேன் ரித்திக் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போடுறோம், மினி குக்கிங், பார்பி ஷோ, அண்ட் தென் இன்னும் நிறைய இருக்குது, ட்ராயிங், கிராஃப்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை பற்றி, இந்த வீடியோ எதுக்குன்னா, நாங்கள் ஒரு புது வீடு கட்டியிருக்கோம், அந்த வீடியோட ஹோம் டூர் தான் எனக்கு காமிக்க போகிறோம். ஓகேவா, இதில் எந்த கேரக்டரும் வர மாட்டாங்க, நான் மட்டும்தான் சொல்லுவேன், எல்லா கேரக்டரும் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது வந்துட்டு ஹாலு. ஹாலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு செல்ஃப் இருக்கும். ஓகேவா, இது நாங்கள் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஃபஸ்ட்டு செல்ஃபில் மான்ஸ்டர், செகண்ட் செல்ஃபில் என் பொண்ணு ப்ரீத்தி அவளே பண்ண ஃப்ரேமு, அண்ட் தென் தேர்டு ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் பொம்மை இருக்குது. இந்த பக்கம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது, இதுவும் என் பொண்ணு ப்ரீத்தி தான் பண்ணால், அவளோட ஃபோட்டோவை அவளே தான் ஃப்ரேம் பண்ணி அழகாக வச்சுருக்கா. இந்த பக்கம் ஒரு செல்ஃப் இருக்குது. நாங்கள் வந்துட்டு எங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பெட் டைம் ஸ்டோரிஸ் நிறைய சொல்லுவோம். ஸோ அதுக்காக இங்கே லைனாக புக்ஸ் அடுக்கி வச்சுருக்கோம். என் பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோரேமானோட ஒரு ஃபேனு, ஸோ அதனால் டோரேமான் பொம்மை நிறைய வாங்கி வச்சுருப்பா. அதனால தான் இங்கே ஒரு டோரேமான், இங்கே ஒரு டோரேமான், பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. அதே மாதிரி இந்த டோரேமானுக்கு பக்கத்தில் பார்த்தீங்களா ஒரு அழகான ஃபிஷ் வந்துட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது வந்துட்டு ஒரு அழகான சிலை தான். ஓகே, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சோஃபா செட் இருக்குது. இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு நானும் என் பொண்ணும் ஒரு நாளைக்கு மூணு பேஜ் ஆச்சு படித்து முடிப்போம். பட் இந்த புக்கை இன்னும் ஃபுல்லாக படித்தே முடிக்க முடியல. பக்கத்தில் ஒரு டெலிஃபோன் இருக்குது, அவ்வளோதான். நம்மளோட ஹால் முடிஞ்சிருச்சு. இப்போ என் டோரை திறந்து நம்ம அப்படியே கிச்சனுக்கு போகலாம். அந்த டோரை திறந்து போனோன்னா நம்மளுக்கு ஒரு கிச்சன் இருக்குது. எங்களோட கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிச்சன் தான். ஒரு சிங்க் இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கபோர்ட் இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே நான் நம்ம சேனலோட லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய வீடியோஸும் பாருங்கள். ஓகேவா, இப்போ நம்ம மூடிடலாம். ஏன்னா இதுக்குள்ளே சும்மா பாத்திரம் அதெல்லாம் தான் இருக்குது, நான் எதுவும் ஒழுங்காக அடுக்கி வைக்கல, அதனால நான் அப்புறமா அடுக்கி வைக்கிறது ஒரு வீடியோவாக காமிக்கிறேன். கீழேயும் அதே மாதிரி ஒரு கபோர்டு இருக்குது. இந்த கபோர்டு என்னடா ஒரே ஒரு கபோர்டு தான் இருக்குன்னு பார்ப்பீங்க. இன்னொரு கபோர்டை என் ப்ரீத்தி வந்துட்டு உடச்சிட்டா, பொண்ணு ப்ரீத்தி வந்துட்டு உடச்சிட்டா, ரொம்ப வாழ்த்தனை பண்ணி அதுதான். இந்த நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் கேஸ், நாலு கேஸ் வச்சுருக்கோம். பட் அதில் வந்துட்டு கேஸ் ஒர்க் ஆகலை, அதனால் நாங்கள் வேறு கேஸை எடுத்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். கீழே பார்த்தீங்களா நாலு கேஸ் இருக்குது, அந்த கேஸ் ஒர்க் ஆகிறதுனால நாங்கள் ரெண்டு கேஸ் வந்துட்டு புதுசாக வாங்கி அதில் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவன் இருக்குது. இந்த ஓவன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ப்ரீத்திக்கு கேக்குனா ரொம்ப பிடிக்கும், அதனால நாங்கள் ஓவன் வாங்கினோம். அதுக்கு கீழே ஒரு ட்ரே மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இங்கே ஒரு செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த செல்ஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு செஞ்சோம், நாங்கள் வாங்கலை. இப்போ அங்கேருந்து வந்தோம்னா ஹாலில் இருந்து திருப்பி இங்கே வந்தோம்னா பெட்ரூம். ஓகே, பெட்ரூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வால் ஹேங்கும் என் பொண்ணை பற்றி தான் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷூஸ், பேக்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ், ஜுவல்லரி எல்லாமே இருக்குது. இது கண்டிப்பாக இந்த ஒரு வாட்ரோபோட அந்த ஃபுல் செட்டுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவை போடுறேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட் இருக்குது. நம்மளோட ஹோம் டூர் அவ்வளோதான். ஸோ ஒரு குட்டி ரீகேப் மாதிரி உங்களுக்கு காமிக்கட்டுமா? இங்கே நான் உட்காந்துக்கிறேன், அப்புறமா உங்களுக்கு அப்படியே ரீகேப் காமிக்கிறேன். நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு நாங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.